வணக்கம் நண்பா, கிரிப்டோ கரன்சிய பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ 2022 கண்டிப்பா கிரிப்டோ கரன்சிக்கு வந்து அடுத்த புல் ரவுண்ட் எப்ப வரும், அது என்ன மாதிரி டேட்ல வரும் அப்படின்ற விஷயத்த வந்து கெஸ் பண்ணி பார்க்கணும்னா, கிரிப்டோ கரன்சிய பொறுத்தளவுக்கு மக்கள் எந்த அளவுக்கு கிரிப்டோ மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுதான் ஒரு மெயின் ஃபேக்டராகவே இருக்கும். கிரிப்டோ கரன்சிய பொறுத்தளவுக்கு சென்டிமெண்டலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதிகமா மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றது ஒரு யதார்த்தமான விஷயம். சோ அதனால நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அடுத்த புல் ரன் டேட்டை வந்து எப்படி அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கூகுள்ல பாத்தீங்கன்னா கோரா அப்படின்ற மக்கள் கன்வெர்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சைட் இருக்கும். சோ அந்த மீடியம் மூலமா மக்கள் வந்து என்ன மாதிரியான ஆன்சரை பண்ணிருக்காங்க, அதாவது 2022 பொறுத்தளவுக்கு கிரிப்டோக்கு புல் ரவுண்ட் இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு வந்து என்னைய விட நாலேஜபிள் பர்சன்ஸ் வந்து அந்த மீடியம் மூலமா என்ன மாதிரி ஆன்சரை பண்ணிருக்காங்க கிரிப்டோ பேஸ் பண்ணி அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒன் பாய் ஒன்னா பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து கூகுள் மூலமா அந்த கோரா சைட்ல வந்து ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வி 2022 பொறுத்தளவுக்கு இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து எப்ப புல் ரவுண்ட் வரும் அப்படின்ற கேள்விக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரோட ஒன் ஆஃப் த கன்சல்டன்ட் அப்படின்னு பேர் சூட்டப்பட்ட ஒருவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப நான் இந்த வீடியோல காட்டக்கூடிய மாதிரி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 2022 வந்து கிரிப்டோ கரன்சிஸ்க்கு வந்து புல் ரன் வர்றது ரொம்பவே கஷ்டம் தான், ஒருவேளை வராம கூட இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இவர் எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, 2021 அட் எண்ட்ல தான் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து செம்மையா பம்ப் ஆயிட்டு போயிட்டு இருந்துச்சு, பட் இப்பதான் கொஞ்சமா டவுன் ட்ரெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ அதனால இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் செக்டரோட கன்சல்டன்ட் வந்து இந்த மாதிரி பதிவை வந்து இதுல போட்டிருக்காரு. ரெண்டாவது ஆன்சர் பாத்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து கிராஜுவேட் தான், அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பாலினா லேன் அப்படின்ற கிரிப்டோ மெட்ரிக்ஸோட பவுண்டர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து இதுல வந்து குறிப்பிட்டு போட்டிருக்காரு. சோ இவர் பாலினா லேன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா கிரிப்டோ மெட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட பவுண்டர் சிஇஓ அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதா கிரிப்டோ கரன்சி ரிசர்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, கிரிப்டோ கரன்சிய பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா சென்டிமெண்டலா டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது அப்படின்றது முதல் பாயிண்ட்லயுமே. கண்டிப்பா கிரிப்டோ கரன்சிக்கு வந்து எக்ஸ்பெஷலா பிட்காயின்க்கு பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து $100,000 இருந்து $150,000 வரைக்குமே ஈஸியா பம்ப் ஆகும். ஆனா அது எந்த டைம்ல பம்ப் ஆகும் அப்படின்ற பீரியட வந்து அன்சர்டன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது கண்டிப்பா கிரிப்டோ கரன்சி வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து பூம் ஆக போகுது, ஆனா அது குறிப்பிட்ட இந்த இயர்ல தான் பூம் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல முடியாது. எதுக்கு நான் பூம் ஆகும் அப்படின்ற விஷயத்தையுமே ஒய் அப்படின்ற பேர்ல வந்து மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு கிரிப்டோ கரன்சி வந்து எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ்னால டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது, அடுத்தபடியா Web3 டெக்னாலஜிஸ் அண்ட் மெட்டாவர்ஸ் வந்து பூம் ஆகும் போது இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ்க்கு வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா அந்த மாதிரியான வருஷத்துல வந்து கிரிப்டோ டிமாண்ட் அதிகரிக்கும் போது கண்டிப்பா எல்லா கிரிப்டோ கரன்சிஸுமே பிரைஸ் வந்து பம்ப் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து காயின் மெட்ரிக்ஸ் பவுண்டர் அண்ட் கிரிப்டோ ரிசர்ச்சர் வந்து சொல்ல வர்றாரா அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு கிராஜுவேட் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஆன்சரை வந்து அப்படியே இதுல வந்து பின் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இந்த ஒரு க்வெஸ்சனுக்காண்டி. நன்றி சொல்வேன் தெய்வமே. மூணாவதா இன்னொரு நண்பர் வந்து முக்கியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னா இந்த சைக்கிள் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் சைக்கிள் வந்து சிமிலர் டு 2013-2017 வருஷத்துல வந்து அந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்து சிமிலரா இருக்குது, ஆனாலுமே பீரியட்ஸ் ஆஃப் டைம் வந்து அதிகமாகும். சோ கண்டிப்பா இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாவே மார்க்கெட் போயிட்டு, இவர் எக்ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா டிசம்பருக்கு அப்புறமா 2022 டிசம்பருக்கு அப்புறமா கண்டிப்பா பிட்காயின் வந்து அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேல ஏறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல வர்றாங்க. சோ கோரா அப்படின்ற சைட் வந்து பாத்தீங்கன்னா
மோஸ்ட் ஆஃப் த எஜுகேட்டட் பீப்புள் அண்ட் நாலேஜபிள் பர்சன்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து மோஸ்ட்லி கிரிப்டோ கரன்சியை பேசிஸ் ஆன இன்ஃபர்மேஷன்ல வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நெகட்டிவாகவும் வந்துட்டு இருக்கும், பாசிட்டிவாகவும் வந்துட்டு இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு பாசிட்டிவா தான் பார்த்திருக்கோம் அப்படின்றது ஒரு உண்மை. அடுத்தபடியா இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து பேபால் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே ரீசன்ட் டேஸா கிரிப்டோ அடாப்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது மேஜரான பாயிண்டா கருதப்பட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா மற்ற கேட்வேஸும் பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ பேமெண்ட்டை வந்து நம்ம அலோ பண்ணலாமா அப்படின்ற விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயமே நடக்க போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 14th அண்ட் 15th வந்து திரும்பவும் பாத்தீங்கன்னா யூஎஸோட ஃபெட் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த ரெண்டு நாள்ல வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது ஏற்றப்படும் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிஸ்டோட ப்ரொடக்ஷனா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இன்ஃபிளேஷன் ரேட் அப்படின்றது கண்ட்ரோலபிளா இல்லாம மேல போயிட்டு இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஏத்துனாங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பா கிரிப்டோ கரன்சில வந்து எஃபெக்ட் ஆகும். இன்னுமே மார்க்கெட் பாத்தீங்கன்னா டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பட் என்னதான் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவுக்கு நீங்க சார்ட் ஓபன் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவர் ஆஃப் லாங் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து கண்டிப்பா கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஓரளவுக்காவது ப்ராஃபிட் கொடுத்துருக்கும் அப்படின்றதுமே ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டும் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றதும் ஒரு யதார்த்தமான விஷயம். ஸோ அதனால கிரிப்டோ கரன்சிஸ்ல வந்து ரிஸ்க் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிரிப்டோ கரன்சி பேசிஸ் ஆன இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க யார் சொல்லி கேட்டாலுமே இன்க்ளூடிங் நான் சொல்ற விஷயத்தையுமே ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டுமே எடுத்துக்கிட்டு நீங்களா ஓனா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. 2022 பொறுத்த அளவுக்கு என்னுடைய கருத்து வந்து ரன் வருமானு கேட்டீங்கன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். முன்னாடி அந்த ரிசோர்சஸ் சொன்ன மாதிரி எப்ப இந்த வெப் 3 டெக்னாலஜி அண்ட் மெட்டாவர்ஸ்க்கு பூம் கிடைக்குதோ அப்ப கண்டிப்பா கிரிப்டோ கரன்சிக்கு டிமாண்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை வந்து நானுமே ஒத்துக்கிறேன். பட் கிரிப்டோ கரன்சிஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா என்னுடைய சஜஷன் வந்து ஒரே ஒரு காயின்ல மட்டுமே ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க. உங்க போர்ட்போலியோல வந்து காயினை டைவர்சிஃபை பண்ணி மோஸ்ட் ஆஃப் த குட் காயின்ஸ், மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் கேப் வந்து அதிகமா உள்ள காயின்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்களுமே ஓனா அனலைஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்து உங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.